இந்த நாட்டில் நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் கவனித்த போது என்ற உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் என்னென்றால், காணிக்கை எடுக்காமல் கூட்டங்களை நடத்துகிற இந்த முறை எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு முறை. இன்னைக்கு அநேக இடங்களில் வருகிற பிரச்சனை காணிக்கை தான். எவ்வளவு காணிக்கை சேகரித்தார்களோ, என்ன செய்தார்களோ, எது செய்தார்களோ, இப்படிப்பட்ட அநேக பிரச்சனைகள் உருவாக்குறதை நான் பார்க்கிறேன். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. ஆனால் பணம் தீமை அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். பணம் தீமை அல்ல, பணத்தின் மேல் உள்ள ஆசைதான் தீமை. பணம் இல்லாமல் சுவிசேஷ வேலை கூட செய்யவே முடியாது. பழைய காலத்தில் எல்லாம் பவுல பசுரன் தன்னுடைய பிரயாண குறிப்பை குறித்து சொல்லும்போது, எருசலேமிலிருந்து இல்லிரிக்கம் வரைக்கும் நான் யாத்திரை செய்து வந்தவன் என்று சொல்லுகிறார். எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கம் வரைக்கும் சில நூறு மைல்கள் அவர் கடந்து போய் கப்பல் மூலியமாக நடந்து இப்படியெல்லாம் கஷ்டங்களை அனுபவித்து சுவிசேஷத்தை அறிவித்து வந்தார். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய கிருபை, நமக்கு வாகன வசதிகள் உண்டு. சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டாம், போய் சொல்ல வேண்டாம், சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போக வானொலி பெட்டிகள் உண்டு. எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் தெரியுமா? இந்த பாக்கியங்கள் நின்று போகிற ஒரு காலம் உண்டு. சுவிசேஷத்தை அறிவிக்க உனக்கு வாஞ்சை இருக்கும், சுவிசேஷ பணிக்கென்று உதவுவதற்கு உனக்கு வாஞ்சை இருக்கும். ஆனால் அதை வாங்கிக் கொள்ள ஆட்கள் இருக்காது, சுவிசேஷ வேலை செய்ய ஆட்கள் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நாள் நிச்சயமாக வரப்போகுது. தீர்க்கதரிசிகள் சொன்னது இதுவரைக்கும் ஒன்றுமே பொய்யானதே கிடையாது. அந்த நாட்கள் வருவதற்கு முன்பதாக உங்களால் எந்த அளவுக்கு ஊழியங்களை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தாங்கலாம். ரெண்டு காரணங்களில நீங்கள் தாங்க முடியும். ஒன்று, ஜபத்தின் மூலியமாய் நீங்கள் தாங்கலாம். அதுதான் முதலாவது உங்களிடத்துல நான் கேட்டுக்கொள்கிறது. இந்த ஸ்தாபனத்துக்கும் இது மாதிரி உள்ள மற்ற ஸ்தாபனங்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், ஜபத்தின் மூலியமாய் தாங்குங்கள். சுவிசேஷம் போய் சொல்லுகிற இடத்துல வானொலி மூலியமாக செய்திகள் போய்கொண்டிருக்கும் போது எத்தனையோ பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. ஆனால் இலங்கையில இருக்கிற உங்களை குறித்து எனக்கு அவ்வளவாக தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில நான் சென்ற அநேக பாகங்களில ஒரு சகோதரன் கூறிய, பல சகோதரர்கள் கூறியத விவரங்களை நான் சேகரித்திருக்கிறேன். ஒரு சகோதரன் இடத்துல சொன்னார், இன்னைக்கு அவர் பெரிய பிரசங்கியாக இருக்கிறார், பல கூட்டங்களை நடத்துகிறார். சகோதரத்தில் கேட்டேன், அவர் தன்னுடைய சாட்சியை சொல்லும்போது, ஒரு முறை நான் என்னுடைய பாவத்தை செய்வதற்காக சினிமாவுக்கு செல்ல நான் போய்கொண்டிருந்த வேளையில சத்தியவசன நிகழ்ச்சியை ஒரு ஹோட்டல்ல கேட்டேன். அங்கு நான் டீ குடித்துக் கொண்டு பிறகு சினிமாவுக்கு 6:30 டிக்கெட், இதை முடித்து நான் அதை போகலாம் என்று பார்க்கும்போது, அந்த டீ கடைக்காரன் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, ஆனால் அவன் அந்த நிகழ்ச்சியை நிறுத்த அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா தொடர்ந்து சினிமா பாட்டு இருக்கும் அல்லவா, இதை நிறுத்திட்டு திருப்பி யாரு போடுறது? ஆகவே அது அப்படியே கண்டினியூ ஆகட்டும்னு விட்டுட்டான். அவன் விருப்பத்தினால அவன் போடல, அது அப்படியே விட்டுட்டான். ஆனா ஸ்டிக் சாயா டீ குடிச்சு கொண்டிருக்கும் போது, தேநீர் கொடுத்து கொண்டிருக்கும் போது அதில் பேசப்பட்ட ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது. நான் அப்பொழுதே நான் நிறுத்தினேன். நேராக தனியாக போய் ஒரு ஸ்கூல் கிரவுண்டில் உட்கார்ந்து கண்ணீரோடு நான் அழுதேன். ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன். எனக்கு ஆலோசனை கூறுவதற்காக ஆட்களை தேடினேன், ஊழியர்களை தேடினேன், விசுவாசிகளை தேடினேன். அவர்கள் என்னை ஊக்கப்படுத்தினார்கள். இன்றைக்கு நான் ஆண்டவரை குறித்து அறிவிக்கும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கேன் என்று சொன்னால், அது தேவனுடைய வசனம் வானொலி மூலமாக சொல்லப்பட்டது. பார்த்தீங்களா? நீங்க இதுக்காக செய்கிற ஜபத்தினுடைய பலன், செய்திகள் பெட்டின் மூலியமாக போகும்போது, வானொலி பெட்டி மூலியமாக போகும்போது அந்த செய்திகள் ஒவ்வொருடைய உள்ளங்களை மாற்றுகிறது. ஒரு ஆத்மா பரலோர இடத்துல பிரவேசிக்கிறது தான் கர்த்தருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்படி ஒரு ஆத்மா பிரவேசிக்க உங்களில் அதற்கு யாரெல்லாம் அதுக்காக பங்கு வைத்தீர்களோ, ஜபத்தின் மூலியமாக, பணத்தின் மூலியமாக யாருக்கெல்லாம் அதுக்கு ஒரு பங்கு உண்டோ, அத்தனை பேர்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தின் தொகையை உங்களுக்கு உங்களுடைய கணக்கில, பரலோர இடத்துல கணக்கில் வரவு வைத்துக் கொள்ளப்படும். வரவு வைத்துக் கொள்ளப்படும். சும்மா இல்லையா, ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்குன்னு நீ செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் அங்க ஒரு கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதை மாத்திரம் நீங்க மறக்கவே மறக்காதீங்க. என்னால பணம் அனுப்ப முடியாது, என்னால ஜெபிக்க முடியும். சீரமே ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு கணக்கு. அதாவே நான் பல இடத்துக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்க என்னால் முடியாது. நான் ஒரு குடும்ப ஸ்திரீ, நான் ஒரு சாதாரண ஒரு ஏழை. ஆக நான் ஒரு காரியம் செய்யறேன், ஒவ்வொரு நாளும் முழங்கால் படிட்டு, கர்த்தாவே இந்த ரேடியோ மூலமாக சொல்லப்படுகிற செய்திகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், அந்த நிலையத்தை நடத்துகளுக்காக ஜெபிக்கிறேன், அதுல பங்கு கொள்வதற்காக ஜெபிக்கிறேன். அந்த வசனங்கள் போகும்போது உயிரோடு கூட ஒவ்வொருடைய இதயத்திலும் கிரியை செய்யணும் சாமி என்று சொல்லி ஒரு நிமிஷம் உன்னுடைய ஜபத்துல அதை கொஞ்சம் சேர்த்தேன். நான் குடும்ப காரியத்தை நீ கேட்கிறேன், மற்ற காரியத்தை கேட்கிறேன், கர்த்தருடைய காரியத்துக்காக உன்னுடைய ஜபத்துல அதை நீ இணைப்பா என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தர் சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அதோடு கூட இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவதுன்றது கர்த்தருடைய காரியம் தான். அதுக்கப்புறம் தான் உங்க காரியத்தை நீங்க கேட்கலாம்னு சொல்றாரு. இப்ப முதலாவது கர்த்தருடைய காரியத்துக்காக நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக்குவார். ஆக ஜெபத்தின் மூலியமா நீங்க தாங்கலாம். ரெண்டாவது, பணத்தின் மூலியமா கூட நீங்க தாங்கலாம். யாருமே உங்களை கேட்கல, வற்புறுத்தல இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்னு யாருமே கேட்கல. இது விசுவாசத்தினால் நடக்கிறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆகவே தான் கர்த்தர் கொடுத்தா நடத்தணும், இல்லைன்னா நிறுத்திட்டு போறோம். இது எங்க வேலை இல்ல, கர்த்தருடைய வேலை. அவரா பார்த்து நடத்துறாரு.
அவரா பார்த்து ஒவ்வொருத்தருடைய இதயத்திலும் அவர் தூண்டுகிறார். ஆகவே தான் இந்த கூட்டங்கள் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. அவங்க அதை சொல்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. நான் வெளியிலிருந்து வந்திருக்கிறேன், நான் அதை நேரிட்டு பார்த்து அறிந்ததுனால உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க அதை புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறவங்கள, இந்தியா ஊழியத்தை குறித்து இந்தியாவில் இருக்கிற ஜனங்களை தான் கணக்கு கருத்து கேட்பார். ஆனா இலங்கையில நடக்கிற ஊழியத்துக்கு உங்களை தான் கணக்கு கேட்பாரு. இந்த இலங்கையிலேயே இப்படிப்பட்ட ஊழியம் நடக்குது, இதுக்காக நீ என்ன செஞ்சிருக்கிற, இந்த ஊழியத்துக்காக நீ என்ன பண்ணிருக்கிற, என்ன தாங்கிருக்கிற, உனக்கு சொத்து எவ்வளவு, உனக்கு சம்பளம் எவ்வளவு, கர்த்தருடைய காரியத்துக்காக நீ எவ்வளவு நீ பண்ணிருக்கிற, கர்த்தர் கணக்கு கேட்பாரு. அவங்கவுங்க ஊருடைய காரியத்தை அவங்கவுங்கிட்ட தான் கணக்கு கேட்பார். எங்களை கேட்பாரு, எங்க இந்தியா தேசத்தை குறித்து எங்க கிட்ட கணக்கு கேட்பார். அப்ப உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, உங்களுடைய கணக்கு என்ன, உங்களுடைய வரவு என்ன, உங்களுடைய பாரம் என்ன, உங்களுடைய தீர்மானம் என்ன? கர்த்தருடைய ஊழியத்துக்கு நீங்க எவ்வளவு தூரம் பாரப்பட்டு என்னென்னலாம் செய்யறீங்களோ அத்தனை உங்களுடைய கணக்குல கர்த்தர் வரவு வைத்துக் கொள்வார். அதை கர்த்தர் நிச்சயமா மறக்கவே மாட்டாருங்க, மறக்கவே மாட்டார். முதலாவது உங்களை நீங்க ஒப்புக் கொடுங்க. ரெண்டு குழந்தைய புத்தகம் 8:5 சொல்லுது, அவர்கள் முதலாவது தங்களை அவர்கள் ஒப்புக் கொடுத்தாங்களாம், பிறகு தங்களுடையதை அவர் மற்றவருக்கு ஒப்புக் கொடுத்தாங்களாம். முதலாவது ஒப்புக் கொடுக்க வேண்டிய நீங்க பணத்தை கொடுத்து பிரயோஜனம் இல்ல, உங்களால உங்களை நீங்க ஒப்புக் கொடுங்க. ரட்சிப்பின் அனுபவத்துல இருக்கிறவங்க தேவனுக்கு ஊழியத்தை கொடுத்தாதாங்க அது பிரயோஜனமா இருக்க முடியும். உனக்கு பணம் இருக்கிறதுனால ஊழியத்துக்கு நீ கொடுத்தா உனக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. முதலாவது உன்னை நீ ஒப்புக் கொடு, பிறகு நீ உன்னுடைய காரியத்தை கர்த்தருக்கு ஒப்புக் கொடு, உன்னுடைய பொருள்களை கர்த்தருக்கு ஒப்புக் கொடு. அதான் கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். 1969 ஒரு ஊழிய ஸ்தாபனத்தின் மூலியமாக நான் மலையில ஏறி சென்று அங்கிருக்கிற ஆதிவாசிகளுக்கு மஞ்சள் ஊழியம் செய்யறதுக்கு என்ன ஒப்பு கொடுத்தேன். என் ஆஸ்பத்திரியெல்லாம் நான் மூடிட்டேன். நான் ஒருத்தான் எங்க வீட்டுல சம்பாதிக்கிறவன். எங்க அப்பா அம்மா 6 அக்காமார் எனக்கு உண்டு. நான் ஒருத்தான் ஒரே ஒரு மகன் தான். கடைசியா நான் பிறந்தவன். குடும்பத்தினுடைய பொறுப்பு எல்லாம் என் தலைமையில்தான் வந்தது. எங்க அப்பா ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரு. எங்களுக்கு சொத்து கிடையாது, ஒரு விதமான வீடும் கிடையாது, நிலம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் சம்பாதிச்சாதான் என் குடும்பத்தை வளர்த்த முடியும். ஆனா இந்த நிலைமையில கர்த்தருடைய அழைப்பை ஒரு கூட்டத்துல கேட்டேன். ஒரு எமோஷன்ல, ஒரு உற்சாகத்துல கர்த்தருக்கு நான் வரணும்னு சொல்லிட்டு உடனே ஆஸ்பத்திரியை கூட்டிட்டேன். அன்னைக்கு சவால் விட்டு கேட்டப்போ யாருமே ஒண்ணுக்கு வரல ஊழியத்துக்குன்னு சொல்லிட்டு. அப்ப நான் யோசனை பண்ணேன், ஏன் நான் போக கூடாது, நான் எவ்வளவு நாள் ஆச்சு இயேசு கிறிஸ்துவ ருசிச்சு, அப்ப இன்னைக்கு நான் என்னுடைய காரியத்தை நான் நிறுத்துறேன். ஓ பெரிய பெரிய டாக்டர்ங்க இவங்க எல்லாம் போக மாட்டாங்க, நல்லா சம்பாதிக்கதான் கத்துக்கிட்டாங்க இப்படிதான் சொல்லுவாங்க. அல்ல, என்னுடைய பட்டம், என்னுடைய பதவி, என்னுடைய சொத்து சுகம் எல்லாவற்றையும், என்னுடைய வேலை எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஆண்டவர் பணிக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். நான் வெளியே வந்தேன். ஊழிய ஸ்தாபனம் என்னை அழைத்து அந்த மலைக்கு என்னை அனுப்பினது. நானும் ஒரு சகோதரன் அங்க போனோம். அந்த மலையில ஒரு விசேஷம் என்னன்னாக்கா, 3 மாசத்துக்கு ஒரு வருஷத்துல 3 மாசத்துக்கு ஒரு பயங்கரமான மழை உண்டு. மலையை சுத்தியில ஒரு ஆறு உண்டு, காட்டாறு உண்டு. இந்த காட்டாறுல வெள்ளம் வந்துருச்சுனாக்கா 3 மாசத்துக்கு ஜனங்க அந்தாண்டு போக முடியாது, இந்தாண்டு வர முடியாது. ஒரு செய்தியும் உங்களுக்கு கேட்க முடியாது, ஒரு பொருள் நீங்க வாங்க முடியாது. ஆகவே வேண்டியான பொருள்களை 3 மாசத்துக்கு முன்னாடியே சேகரிச்சு வச்சுக்கொள்ளணும். நாங்க அங்க போனோம், எங்களுக்கு கிடைச்சது ஒரு குடிசை தான். அந்த குடிசைக்குள்ள புகுந்துதான் உள்ள போய் உட்காந்துக்கணும். அதுக்கு வாசல் ரொம்ப சின்னது, ரொம்ப தாழ்மை உள்ளவங்களுக்கு தான் அந்த குடிசைக்குள்ள போகவே முடியும். அங்க நாங்க போனோம், அங்க நாங்க போய் 2 பேர் தான் தங்க முடியும், படுக்க முடியும். ஒரே கம்பளி தான் நாங்க 2 பேரும் போத்திக்குவோம். அந்த கம்பளி மேல காலையில எந்திரிச்சோம்னா பார்த்தாக்கா தேழு பூரா எலிக்குட்டிங்க எல்லாமே மேஞ்சிட்டு இருக்கும். 4 மூலையை பிடிச்சி அப்படியே கொண்டு போய் வெளியே உதறிட்டு பிறகு ஜபம் பண்ணிட்டு நாங்க போயிடுவோம். அப்படிப்பட்ட ஊழியத்துல 2 மாசம் 3 மாசம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. திடீர்னு சொல்லிட்டு எங்களுக்கு வர்ற பணம் நின்னு போச்சு. எவ்வளவு தந்தி அடிச்சு பார்த்தோம், கடிதம் எழுதி பார்த்தோம், ஒண்ணு பணமே வரல. ஸ்தாபனத்துக்கு ஒரு பதில் இல்லை. ஏன் பதில் இல்ல, பணம் இல்ல. எந்த முகத்துல அவனுக்கு அந்த பணம் எனக்கு கிடைக்கல தம்பி சகோதரா கிடைக்கலன்னு சொல்லி எப்படி எழுதுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல. பணம் வந்தப்பட சந்தோஷமா அனுப்பணும்னு அவங்க காத்துட்டு இருந்தாங்க. பணம் இல்லாதனால எங்களுக்கு சாப்பிட கூட வழி இல்லை. கையில இருந்த ஆர்சி எல்லாம் தீர்ந்து போச்சு. என்ன செய்யறது தெரியல. இனி கீழே இறங்கி போக முடியாது, வெள்ளம் புரண்டு போய் கொண்டிருக்குது. இந்த சூழ்நிலையில நான் செஞ்சது ஒரே ஒண்ணுதான், என் கையில மருந்து பெட்டி இருந்துச்சு, கிராமத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற வியாதிசருக்கு வைத்தியம் பண்ணேன், ஊசி குத்தினேன். அதுக்கு பதிலாக அவங்களுக்கு பணம் கிடையாது, அந்த ஜனங்களுக்கு யாருக்கும் பணம் கிடையாது. அதுக்கு பதிலாக ராகி மாவு இருக்குது பாருங்க, ராகி மாவு, அந்த மாவு தான் எனக்கு தந்தாங்க. அந்த மாவை வாங்கிட்டு வீட்டுல வந்து அதுல நல்லா தண்ணி போட்டு பிசைஞ்சு, அதை தலையில நல்ல ஒரு உப்பு தூள் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு அதை நாங்க ரொட்டி மாதிரி சுடணும் என்று சொல்லி அந்த தீர்மானத்தெல்லாம் வட்டமா நாங்க செஞ்சு அதுல போட்டோம். ஆனா அந்த ரொட்டில எண்ணெய் கிடையாது, மிளகா கிடையாது, கடுகு கிடையாது, தாளிக்கல ஒண்ணும் கிடையாது. அந்த எண்ணெய் இல்லாத அது அப்படி சுட்டதுனால அது என்னமோ தெரியல, அந்த கல்லோட அந்த மாவு ரொம்ப உறவு கொண்டுடுச்சு. எங்களுக்கு வரவே இல்ல அது. நாங்களும் அந்த அதே சைஸ்ல தான் எடுக்கணும்னு நாங்க பார்த்தோம், முடியவே இல்லை. கடைசியில என்னென்னமோ சுத்தி சுத்தி பார்த்து கடைசியில சுரண்டி சுரட்டி முன்ன எப்படி மாவா தயாரிச்சோமோ அப்படியே நாங்க சாப்பிட்டுட்டோம். இப்படிலாம் நாங்க சம்பாரிச்சோம். வழியே கிடையாது. ஒரு டீ கடையில போய் நாங்க பாட்டு பாடினா ஏதாவது டீ தருவாங்களான்னு கூட நாங்க யோசனை பண்ணோம். அந்த இடத்துல தாங்க என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அகம்பாவத்தெல்லாம் கர்த்தர் நீக்கினார். டாக்டர்ன்ற பெருமை எனக்கு இருந்தது பாருங்க, அதெல்லாம் தரையோடு தரையா என்னை நிட்டு நீக்கினாரு. முட்டை இப்படி திருப்பி போட்டாதான் நான் சாப்பிடுவேன், நான் இந்த ருசியா இருந்தாதான் சாப்பிடுவேன்லாம் நான் எவ்வளவு நான் பிடிவாதம் பிடிச்சவன். அங்க போய் கிடைச்சா போதும் அப்படி நான் தின்னவேன்.
அப்படிலாம் கர்த்தர் என்னை மாற்றி என்னை நொறுக்கி என்னை வாழ வச்சு என்னை ஆசீர்வதித்தார். அங்கதான் பல பாடங்களை கர்த்தர் இடத்துல பற்றுக்கொண்டேன். அங்கிருந்து ஊழிய ஸ்தாபனத்திலிருந்து நான் வெளியே வந்தேன். அங்கு பணம் அனுப்ப முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஊழிய ஸ்தாபனம் அல்ல காரணம், ஊழிய ஸ்தாபனம் அல்ல. விசுவாசிங்க இருக்காங்களே, தீர்மானம் எடுத்தவங்க, மாசம் மாசம் நாங்க ஊழியத்துக்கு அனுப்பவும் கை தூக்கினாங்க பாருங்க. ரெண்டு மூணு மாசம் கை தூக்கினாங்க, தூக்கின மாதிரி அனுப்புனாங்க, அதுக்கப்புறம் நின்னு போச்சு. அப்ப ஊழிய ஸ்தாபனத்தின் மேல குற்றம் இல்ல, தீர்மானம் எடுத்த விசுவாசிங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்க மேலதான் குற்றம். நீங்க ஊழிய ஸ்தாபனத்தை தாங்கலனாக்கா ஊழியம் நடக்காது. ஊழியம் நடக்கிறனாக்கா இயேசுவை பத்தி அறிவிக்க முடியாது. இயேசுவை பத்தி அறிவிக்க முடியலனாக்கா ஒன்ன புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த உலகத்தின் வேதனை சீக்கிரம் மாற்றி கிறிஸ்துவோட வரவைக்கு நம்ம காத்திருந்து இந்த உலகம் சீக்கிரமா முடியணும்னாக்கா உலகத்தின் கடைசியில் இருக்கிற மனுஷன் இயேசுவை பத்தி அறிஞ்சாதான் இந்த உலகம் முடியும். அந்த கடைசி மனுஷனுக்கு கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சிருக்கணும். அது வரைக்கும் இந்த உலகம் முடியவே முடியாதுங்க. அப்படிதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அப்ப அந்த உலகத்தில் இருக்க அந்த கடைசி மனுஷன் சீக்கிரமா கிறிஸ்துவ அறிஞ்சு இந்த உலகம் சீக்கிரம் முடிஞ்சு நம்ம எல்லாம் சீக்கிரம் பரலோகத்துல போய் சந்தோஷமா வாழணும்னாக்கா ஊழியங்கள் சீக்கிரம் சீக்கிரமா நடந்தாக்கணும். இதற்காக நீங்களும் பாரப்படணும். தொடர்ந்து இந்த ஸ்தாபனத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு உதவி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களுடைய செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும், ஜப உதவிகளை கர்த்தர் கணக்கு வைப்பார், பண உதவிகளை கர்த்தர் கணக்கு வைப்பார். இப்ப கூட நீங்க தீர்மானம் பண்ணலாம், யார் யாரு என்னென்ன விதத்துல உதவி செய்யணும். உனக்கு தாளம் இருக்குமான நீ சொல்லு. நீங்க எல்லாம் பாட்டு பாடுனீங்களே, அது மாதிரி நானும் பாட்டு பாடுறேன். எனக்கு நான் பாட்டு பாட முடியும்னாக்கா இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறமும் நிலை நிர்வாகிட்ட சொல்லுங்க, எனக்கு நல்லா பாட்டு தெரியும். பாட்டு தெரியும்ன்றதுனால வராத, ஆனா இயேசுவை ருசித்தா இருந்தா மாத்திரம் நீ வரணும். முதலாவது உங்களுடைய சாட்சி ரொம்ப முக்கியம், உன்னை குறித்து சாட்சி ரொம்ப முக்கியம். எங்களை விட ரொம்ப அழகா பாடுறவங்க எவ்வளவு பேர் உண்டு, அவங்களெல்லாம் நாங்க கூப்பிடுறதுக்கு இல்ல. ஏன்னா கிறிஸ்துவ ருசித்தவங்களுக்கு மாத்திரம் தான் இதுல இடம் உண்டு. அப்ப எவ்வளவு சம்பளம் தருவாங்க நிலையத்துல சேர்ந்தா? நான் கூட நல்லா ஆப்ரேட் பண்ணுவேன், நல்லா கரண்ட் காரியெல்லாம் நான் செய்வேன், கிறிஸ்துவுக்குன்னு செய்யலான்னு இருக்கிறேன். எவ்வளவு சம்பளம்? கிறிஸ்துவ ஊழியத்துல மாத்திரம் சம்பளம் கேட்க கூடாதுங்க. கிறிஸ்துவ ஊழியத்துல செய்யறவங்களுக்கு சம்பளமே கிடையாதுங்க, சம்பளமே கிடையாது. அதுக்கு பேரு அலவன்ஸ் பேரு. ஊழியக்காரங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் பரலோகத்துல தான் கிடைக்கும், இந்த உலகத்துல அவங்களுக்கு சம்பளமே கிடையாது. அலவன்ஸ் சும்மா பாக்கெட் மணி தான். ஆகவே நீ பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேண்டாம். உன்ன நீ பத்தம் செய்வேனாக்கா நீ அதை நீ பெரிதாக நீ நினைக்கவே மாட்டேன். எப்படியோ கர்த்தருக்கு நான் என்னுடைய தாளந்தை உபயோகப்படுத்துறேன். நான் சம்பளத்தை நான் பாக்குறதில்ல, பணத்தை நான் பாக்குறதில்ல, என்னையும் எனக்குரியதையும் என்னுடைய தாளந்தையும் என் கர்த்தருக்கே நான் அர்ப்பணிக்கிறேன். மரணம் என்னை பிரிக்கும் வரை என் தேவனுக்கு நான் உழைப்பேன் என்று சொல்லி நீ தீர்மானம் எடுத்தனா அதுதாங்க ஆசீர்வாதம். எடுக்க முடியுமா உங்களால? அப்படி தீர்மானம் எடுத்து ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம், அதுக்கப்புறம் பிரசங்கத்துக்கு போகலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். கண்களை திறந்து பார்க்க கூடாது. ஏன் தெரியுமா? நாம் ஒரு உருவத்துக்கு முன்பதாக வரவில்லை, ஒரு விக்கிரகத்துக்கு முன்பதாக வரவில்லை, ஒரு படத்துக்கு முன்னாடி நின்று நம்ம ஜபம் பண்ணல. வேதவசனம் சொல்லுது தேவன் ஆவியா இருக்கிறார், அதை தொழுது கொள்ளவர்களும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே நீ கண்ணை மூடி உன்னுடைய இருதய கண்ணை திறந்து பாரு, இயேசு கிறிஸ்து நீ பார்க்க முடியும். இவ்வளவு நாள் கர்த்தர் உனக்கு எவ்வளவோ நன்மைகளை செஞ்சாங்களே, ஆனா ஊழியத்துக்காக நீ என்ன பண்ணிருக்கிற? ஒண்ணு நீ ஒப்பு கொடுத்திருக்கிறியா? உனக்குரியது நீ கருத்திருக்கணும் ஏதாவது நீ செஞ்சிருக்கியா? மறைச்சிருக்கிறியா? ஒழிச்சிருக்கிறியா? ஊழியங்கள் தடைப்பட்டு போகுதுனாக்கா அதுக்கு நீ தான் காரணம். ஆகவே நீ ஒரு தீர்மானம் எடு கர்த்தாவே. இன்னிலிருந்து நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் சாமி, என்னால ஊழியத்துல நான் போய் செய்ய முடியல, என்னுடைய குடும்பம் ரொம்ப பெருசு, ஆனா என்னுடைய ஜபம் அந்த ஊழியத்துக்கு சப்போர்ட் செய்யும் சுவாமி. என்னுடைய பணம் எனக்கு நீ தந்த சம்பளம் அதுல இருந்து ஒரு பகுதியை நான் ஊழியத்துக்கு நான் கொடுக்கறேன் சுவாமி. எனக்கு நீ உதவி செய்யும் என்று சொல்லி நீ தீர்மானம் பண்ணு. நீ சம்பாதிக்கிற ஒவ்வொரு பொருளுமே ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே இருக்கும், உன் குடும்பம் கூட ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்கு கொடுத்தவங்க இதுவரைக்கும் தரிதர்கள் ஆனதே கிடையாதுன்னு வேதபுசம் சொல்லுது. உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் வாழ வைக்கட்டும். ஜெபிக்கலாமா? அன்பளேச சுவாமி, இந்த கொழும்பு நகரில் இந்த கடைசி கூட்டத்தில் உண்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிற ஆண்டவரே, தீர்மானம் எடுத்தவர்களையும் ஊழியத்துக்காக தங்களை ஒப்புக் கொடுத்தவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த கூட்டத்தின் பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் சுவாமி. இன்றைக்கு அநேக பேர் ரட்சிப்பின் அனுபவத்தோடு எங்களைப் போலவே உம்மை துதித்து பாட உமக்குள் மகிழ்ந்திருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு என்னும் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே.